மகாளி அமாவாசையை முன்னிட்டு திருவள்ளூரில் உள்ள ஸ்ரீ வைத்திய வீரராகவ பெருமாள் கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்கிட கேட்கலாம். பிரபு வணக்கம், மேலும் விவரம். வணக்கம். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக பிரசித்தி பெற்ற திருவள்ளூர் ஸ்ரீ வீரராகவ பெருமாள் கோவில் விளங்கி வருகிறது. இக்கோவிலுக்கு அமாவாசை நாட்களில் பக்தர்கள் குவிந்து சாமி தரிசனம் செய்வதும் கோவில் குளக்கரையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவதும் வழக்கம். அதிலும் குறிப்பாக மற்ற மாதங்களில் நடைபெறும் அமாவாசை தினங்களில் வராவிட்டாலும் புரட்டாசி மாதத்தில் நடைபெறும் மகாலய அமாவாசைக்கு வீரராகவரை தரிசித்து விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தால் முன்னோர்கள் தங்களை வாழ்த்துவார்கள் என்பது ஐதீகம். அதன்படி மகாலய அமாவாசை தினமான இன்று திருவள்ளூர் மட்டுமல்லாது வேலூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி போன்ற பிற மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் வீரராகவ பெருமாள் நோய் தீர்க்க வல்லவர் என்பதால் நோய் தீர வேண்டியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் வேண்டுதலை நிறைவேற்ற கோவில் குளத்தில் வெள்ளம், பால் ஆகியவற்றை கரைத்து தங்களை வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.